ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, என்னோட டெலிவரி வீடியோஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் டெலிவரிக்கு முன்னாடி எப்படி ப்ரிப்பேர் ஆனேன், 3 days நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், அங்கே என்னென்ன மாதிரி எல்லாம் இருந்துச்சு, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, ஃபஸ்ட் டைம் வந்து ஃபாரினில் வந்து பேபி எனக்கு பிறந்திருக்கு, ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு தான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபுல் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்னாப்ஸ் மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன், ஹாஸ்பிட்டல்லையும் வீட்லேயும் என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அடுத்து வர வீடியோஸில் நானும் என் ஹஸ்பண்டும் டீட்டெயில்டாக என்ன நடந்துச்சு, 3 நாள் என்னென்ன ப்ரொசீஜர்லாம் போச்சு அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கோம். அதை அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே எங்களை அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க. மார்னிங்லேருந்து நான் ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகிட்டு ஆல்ரெடி நான் பேக்கிங்கும் பண்ணி வச்சுட்டேன். ஸோ வீடு ஃபுல்லாக சுத்தம் பண்ணி வச்சுட்டேன், நாளைக்கு பேபி பறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் தொடச்சி விட்டு எல்லா வேலையுமே செஞ்சேன். ஒரு வேலை கூட செய்யாமல் போகல. ஸோ அந்த நாளுமே நான் கிளம்புறக்க அந்த நாளுமே ஃபுல் வேலையும் ஒர்க்கு செஞ்சுட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு பாட்டு போட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டேன். போகும்போது கொஞ்சம் புலம்பிகிட்டே போனேன், உங்களை விடுவாங்களா விடுவாங்களா, ஃபாரின் தானே விடுவாங்க விடுவாங்கன்னு சொல்லிட்டே வந்துட்டு இருந்தார். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி, ஏன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு சீசன் ஆயிருந்தது, இப்போ வந்து எங்களுக்கு நார்மல் டெலிவரி தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதனால் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தேன், ஹாஸ்பிட்டலெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உள்ளே வந்தோன்னே ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது, கம்யூனிகேட் பண்ணுறக்கு எல்லா விதத்துலேயுமே. ஸோ ரொம்ப பொலைட்டாக எல்லோரும் பேசினாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுலேயும் அந்த பேபியோட இதெல்லாம் பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாயிடுச்சு. இந்த கிளிப்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் நைட்டு வந்து எனக்கு சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு அடுத்த நாள் மார்னிங்லேருந்து மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பேபியோட ஹார்ட் பீட் எல்லாம். ஸோ பார்த்துட்டே இருந்தாங்க, எவ்வளோ இதாகுது, சென்டிமீட்டர்ஸ் ஓப்பன் ஆகுது, பெயின் அதிகமாகுதான்னு சொல்லி பார்த்துட்டு செக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரெஸ்ஸே கழட்டவே வைக்கலை. ஸோ அதே ட்ரெஸ்லேயே தான் எனக்கு வந்து எல்லா ப்ரொசீஜருமே பண்ணாங்க. அடுத்த நாள் மார்னிங் நானாக வந்து எபிடோரியல் வேணும்னு சொல்லி கேட்டுருந்தா எனக்கு ட்ரெஸ் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணாங்க. அது வரைக்கும் அதே ட்ரெஸ்லேயே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அவரை நைட்டு போக சொல்லிட்டாங்க, அவரும் கிளம்பிட்டார். நல்லா ஹார்ட் பீட் கேட்டு நல்லா படுத்து தூங்கி நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அடுத்த நாள் மார்னிங் பார்த்திங்கன்னா பேபி பிறந்துடும், சென்டிமீட்டர்ஸ் வந்து மெதுவாக தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து அங்கேயே கொடுத்துருவாங்க, அவங்களே மெனுவும் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு நம்மளுக்கு என்ன ஃபுட் வேணும்னு சொன்னோம்னா அந்த ஃபுட்டு வந்துடும். ஆனால் நான் எதுவுமே சாப்பிடல, எல்லாத்தையும் அவரவே தான் சாப்பிட சொன்னேன். அப்புறம் பாப்பாக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நேமெல்லாம் கேட்டாங்க, நாங்கள் செலக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஆல்ரெடி என்ன ஜெண்டர்ன்னு தெரியுமான்னு கேட்டாங்க, தெரியும்னு சொல்லிட்டோம். ஸோ ப்ரிப்பேர்டாக இருந்தாங்க, தொப்பி அதுக்கப்புறம் கட் பண்ணுறக்கு, பேபின்னு ஒன்று பிறந்துடுச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு அடுத்தடுத்த ப்ரொசீஜருக்கு அவங்க வந்து ரெடியாக இருந்தாங்க. ஆனால் நர்ஸ் பார்த்திங்கன்னா மத்தியானம் வரைக்கும் ஒரு நர்ஸ் தான் இருந்தாங்க. எனக்கு 8 சென்டிமீட்டர்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு ஒன்று தான் திடீர்னு எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரியல, நிறைய நர்சஸ் எல்லாம் வந்து நின்று அவங்கவுங்க பொசிஷனில் நின்று ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இங்கே எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப டேக் கேர் பண்ணாங்க, அவ்வளோ பேஷண்ட்டாக பேசினாங்க என் கூட. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக இருங்க, பயப்படாதீங்க அப்படின்னு. எனக்கு இந்த கையில் போட்டிருக்க அந்த ஐவி தான் செம்ம கடுப்பாகும், எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அதை புட்டு ரொம்ப நேரம் எடுக்க வச்சுட்டாங்க, 3 நாள் கிளம்புற வரைக்கும் படுக்க வச்சுட்டாங்க அந்த மாதிரி. ஸோ 9:30 ஆயிடுச்சு. பாப்பா பார்த்திங்கன்னா 2:43 பிறந்தாப்புல எனக்கு 12:00 வந்து 8 சென்டிமீட்டர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ 2 hours வந்து புஷ் பண்ணுன்னு சொல்லி டாக்டர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது வரைக்கும் பலூன் வச்சு படுக்கிறது அந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ட்ரெஸ்லேயே எடுங்க, நல்லா சாப்பிடுங்க அப்படின்னலாம் சொன்னாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெஸ்லேயே இருந்தேன், நல்லா தூங்குனேன், ஏன்னா எப்படி இருந்தாலும் அதுக்கப்புறம் தூங்க முடியுமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு சாப்பிட்றதெல்லாம் ஒழுங்காக சாப்பிடல. நான் வீட்டில் இங்கே வந்து 7:00 சாப்பிட்டு போனதோட சரி, அடுத்த நாள் ஃபுல்லாகவே நான் சாப்பிடவே இல்லை. அதுக்கு அடுத்த நாள் தான் நான் வந்து மார்னிங் சாப்பிட்டேன், ஏன்னா எனக்கு எந்த ஃபுட்டுமே வேண்டாம், எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது அப்படின்னலாம் நான் சொல்லிட்டேன். இது பார்த்திங்கன்னா செகண்ட் டே ஹாஸ்பிட்டலில் வந்து நான் ஃப்ரைடே ஈவினிங் அட்மிட் ஆனால் சாட்டர்டே வந்து மதியானம் பிறந்தாப்பில் பாப்பா நைட்டே சாட்டர்டே நைட்டே பார்த்திங்கன்னா வேறு ரூம் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. சண்டே மார்னிங் வந்து என்னென்ன ஃபுட்டு வேணும்னு கேட்டேனே, எங்கள் வீட்டுக்காரர் அவருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் டிக் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ எனக்கு வந்த ஃபுட்டு எல்லாமே அவர் தான் சாப்பிட்டாரு. பார்த்திங்கன்னா தெரியும் சண்டே லஞ்சுன்னு போட்டிருக்கோம், ஐஸ்கிரீமு என்ன வேணால் சாப்பிட்லாம்,
இருந்தால் இங்கே வந்து நம்ம ஊர் மாதிரியெல்லாம் கிடையாது, இதுதான் சாப்பிட்ணும் அதுதான் சாப்பிட்ணும்னு எந்த ஃபுட்டு வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் எங்கள் வீட்டுக்காரர் வந்து சாப்பிட்டார். நான் வந்து சண்டே இந்த சிக்கன் மட்டும் சாப்பிட்டேன், வேறு எதுவுமே சாப்பிடல. இந்த சண்டே டைமில் சண்டேவோ மண்டேவோ வந்துச்சு இந்த இது மெனு. ஸோ அந்த சிக்கன் மட்டும் எனக்கு கொடுங்க, ஏன்னா எனக்கு அப்போ தான் பசிக்க ஆரம்பிச்சது, அது வரைக்கும் பசிக்கவே இல்லை. மண்டே பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்புறப்ப பார்த்திங்கன்னா ஃபுல் டெவ் ப்ரொசீஜர் தாங்க. இந்த பேக் ஃபுல்லாக வந்து சாம்பிள்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க, நாப்பி க்ரீம், நாப்பி, அதுக்கப்புறம் வந்து வைப்ஸு, அதுக்கப்புறம் வந்து பேபியோட புக்கு, அவங்களோட ஃப்யூச்சர் புக் ரெக்கார்டு, அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் லிங்க்குக்கு நம்ம கொடுக்க வேண்டியது, கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுக்கணும், நேம் வச்சா என்னென்ன ஃபார்ம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு எதுக்குமே அலைய தேவையில்ல, எல்லாமே ஹாஸ்பிட்டலில் தந்துட்டாங்க, பக்காவாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தந்துட்டாங்க. அதே மாதிரி மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து எனக்கும் பாப்பாவுக்கும் டாக்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ கேர் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது டிப்ரெஷன் ஆச்சுன்னா சொல்லுங்கள், நீங்கள் ஏதாவது, ஏன்னா இந்த டைமில் டெலிவரி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நிறையா வந்து டிப்ரெஷன் இருக்கும், ஸோ நீங்கள் அதை எதுனாலும் சொல்லுங்கள், நீங்களாக வந்து வச்சு கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அவ்வளோ டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணி எங்களை மார்னிங்லேருந்து ரெடியாக சொல்லி எனக்கு செக்கப்பு பாப்பாவுக்கு செக்கப்புன்னு தொடர்ந்து டாக்டர்ஸ் வந்துகிட்டே இருந்தாங்க. ஈவினிங் பார்த்தீங்கன்னா 4:35 அந்த சம்திங்கில் நாங்கள் கிளம்பிட்டோம். கார் சீட் இருந்தால் தான் கிளம்ப முடியும்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் 4:35 ட்ரை பண்ணுறோம் பாப்பா படுக்க வச்சா அழுகுறா கார் சீட்டில், திரும்பி தூக்கி கையில் வைக்கிறது, படுக்க வச்சா அழுகுறோம், அந்த மாதிரி தூக்கி தூக்கிட்டே நின்றுட்டு கடைசியில் 6:00 ஆயிடுச்சு. சரி ஓகே, அழுதாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் திரும்பி பின்னாடி போய் உட்காந்துட்டு கிளம்பிட்டோம். கிளம்பினோன்னே வீட்டுக்கு வந்தெல்லாம் வீடியோஸ் எடுக்க முடியல. ஸோ இந்த இப்படி தான் வந்து எங்களுக்கு போச்சு. இன்னும் டீட்டெயிலாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாருக்கிட்டே ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ ஸோ மச். Given